ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு க்ளீனிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் எல்லார வீட்லேயுமே பொங்கல் வந்துட்டு இல்லையா இந்த மாதிரி எல்லாருமே க்ளீன் பண்ணிகிட்டு தான் இருப்போம் நீங்கள்லாம் க்ளீன் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்தீங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாக வந்து ஒட்டை தட்டிட்டு ஃபுல்லாகவே கூட்டி பெருக்கிக்கிட்டு இருக்கிறேன் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பாத்திரத்தை மட்டும் வந்து பிளாஸ்டிக் பாத்திரம் நம்ம வந்து காய்கறிலாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஃப்ரிட்ஜில் வந்து ஃபஸ்ட்டு கழுவி வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் மரபீரோவில் இருக்கிற கண்ணாடியில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து விபூதி யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிடலாம் விபூதி யூஸ் பண்ணி நல்லா அது காஞ்சதுக்கப்புறம் ஒரு கிளாத்தை வச்சு நீங்கள் நல்லா தொடச்சி எடுத்தீங்க அப்படின்னா நல்லா சுத்தமாகிடும் நான் வந்து அப்ளை பண்ணி வச்சிருந்தேன் என் சின்ன பையன் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதும் வந்து அம்மா பையன் அம்மா பையனு மயிலவு மம் அப்படின்னு எழுதிக்கிட்டே இருப்பான் அந் இதை பார்த்தவொடனே எழுதணும் சரி அதையும் உங்கள்கிட்ட காட்டுவோம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி டிசைன் இருக்கிற நம்ம வந்து பீரோலலாம் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக உங்களுக்கு தூசி வந்து படிய ஆரம்பிச்சிடும் நம்ம என்ன தான் க்ளீன் பண்ணாலும் இப்போ நம்ம வந்து ஒட்டடை வேற தட்டியிருக்கோம் இல்லையா சுத்தமாக வந்து அதில் வந்து படிஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ப்ரெஷ்ஷ் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து கிளீன் பண்ணிங்க அப்படின்னா நல்லா அந்த தூசியெல்லாம் ஓரளவுக்கு நல்லா சுத்தமாக வந்துடும் பசங்களோட பழைய ப்ரெஷ்ஷை வச்சு தான் நான் வந்து கிளீன் பண்ணியிருக்கிறேன் இது எல்லாத்தையும் ஓரளவுக்கு நமக்கு வந்து தூசி எடுத்துட்டோம் இப்போ லைட்டாக ஒரு துணியில் வந்து கொஞ்சமாக தண்ணி நினச்சிக்கிட்டு எடுக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ஓரளவுக்கு நல்லா நீட்டாக சுத்தமாக வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் அப்புறமா தேங்காய் நான் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நல்லா வார்னிஷ் பண்ண மாதிரி நல்லாயிருக்கும் மாதிரியே நான் என்னோடய கட்டுலையுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பிரித்து வச்சுருந்தாங்க அது எல்லாத்தையும் மாடியில் எடுத்துகிட்டு போய் போட்டு காய வச்சு எடுத்துகிட்டு வந்துட்டேன் வீரலில் வந்து பிரிக்கலாம் முடியாது தூக்கவும் முடியாது அசைக்க முடியாது நல்லா வெயிட்டாக இருக்கும் அதனால் இந்த மெத்தடில் க்ளீன் பண்ணியாச்சு இந்த மாதிரி நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்தீங்க அப்படின்னா க்ளீன் பண்ணிட்டேன் இந்த வாட்டி ரொம்ப வந்து செய்ய முடியல ஏன்னா நமக்கு வந்து கிளைமேட் வந்து ஒத்து வளைக்கல டிவியும் பார்த்திங்கன்னா நம்ம வந்து தூசி தட்டவும் நல்லா தூசியாயிட்டு சரி அப்படியே இந்த டிவி யூனிட் எல்லாத்தையுமே நம்ம வந்து க்ளீன் பண்ணிடுவோம் அப்படின்ட்டு அன்றைக்கி ஃபுல்லாக வந்து டஸ்ட்டு தட்டுற வேலை தான் நமக்கு ஏற்கனவே டஸ்ட் அலர்ஜியாக ரெண்டு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா ஏந்திரிக்கவே இல்லை அந்த அளவுக்கு நமக்கு சரியாகவே இல்லை இந்த சோக்கியத்தில் பார்த்திங்கன்னா பசங்களோட ஃபோட்டோத்துக்கு அப்புறம் பசங்களோட திங்ஸ் தான் இருக்கும் நல்ல நிறைய பசங்களோட விளையாட்டு ஜாமான் அப்புறமா ஸ்கூலுக்கு இப்போ முக்கியமாக உள்ளது இதெல்லாம் இருக்கும் அவனை எடுத்துட்டு கண்ணாப்னான்னு வந்து கொஞ்சம் கலைச்சி வச்சிருந்தானோ சரி அதையும் நம்ம சுத்தம் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக அதையுமே எடுத்துருந்தேன் இது எல்லாத்தையும் எடுத்து ஃபோட்டோ எல்லாம் தொடச்சி அரேஞ்ச் பண்ணி நம்ம எல்லாமே ரெடி பண்ணி வச்சோன்னா அவனும் ஆனால் ரெண்டே நாளில் பார்த்திங்க அப்படின்னா இதை தலைகீழில் இந்த மாதிரி மாற்றிடுவானும் ஏன்னா அப்பப்போ வந்து பொம்மையை எடுக்கிறது திரும்ப வைக்கிறது இந்த மாதிரி இருக்கும் அது எல்லா வீட்லேயுமே மேக்சிமம் அப்படி இருக்கும் கண்ணாடி பாத்திரம் கொஞ்சம் சில்வர் பாத்திரம் எல்லாத்தையும் காலை வெயிலேயே நான் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கிட்டேன் முதல் நாளே பார்த்திங்கன்னா இதெல்லாம் வந்து வாஷ் பண்ணி கவுத்து வச்சுருந்தேன் அதை அப்படியே சத்து நேரம் வெயிலில் போட்டு எடுத்து வச்சுட்டேன் அந்த நேரத்தில் நம்ம அந்த செல்ஃப் எல்லாத்தையும் நான் அலசியும் விட்டுட்டேன் அதுவுமே நல்லா காஞ்சி இருந்துச்சு போன வருஷம் மாதிரி மேலே உள்ள பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து இந்த வருஷம் நாங்கள் க்ளீன் பண்ணலை ஏன்னா நமக்கு வந்து இயற்கை வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல உங்களுக்கே தெரியும் ஒரே மழை ஃபுல்லாகவே மழை இருந்துக்கிட்டே இருந்துச்சு இன்றைக்கி வெயில் அடிக்குது அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஏதாவது செய்வோம் அப்படின்னு செய்ய ஆரம்பித்தோம் அப்படின்னா அதை காய வைக்கிறதுக்காட்டியும் மழை வந்துடுது ரொம்ப கஷ்டமாக இருந்தது அப்பயுமே விடல இந்த பெட்ஷீட்டு அதுக்கப்புறம் தலவாணி உரம் இந்த மாதிரி பாய் இந்த மாதிரி அலசுறது வளர்க்குறது வீட்டில் சும்மா நம்ம யூஸ் பண்ணுற பொருள் எல்லாத்தையும் இன்னும் கொஞ்சம் சில்வர் பாத்திரம் எல்லாமே வளக்கி காய வச்சுருந்தேன் அதெல்லாம் வீடியோ எடுக்கலை சும்மா சும்மா நம்ம தூக்கிட்டு போக முடியல இருக்கிற வேலையில் இந்த மாதிரிலாம் வேலை செய்யும் போது பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒன் பாட் ரைஸ் தான் நமக்கு பெரும்பாலும் கை கொடுக்கும் நானுமே வெஜிடபிள் ரைஸ் தான் செஞ்சுருந்தேன் நல்லா வேலையெல்லாம் செஞ்சுட்டு மதியம் வந்து நிம்மதியாக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் செத்த செத்த கூட உட்கார முடியாது பொருளை எல்லாம் காஞ்சிரும் இல்லையா இந்த இடத்தெல்லாம் அலசி விட்டு வச்சுருந்தேன் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தேன் ஓரளவுக்கு தான் காஞ்சி இருந்தது அதுக்கப்புறம் ஈவினிங் உள்ளார ஓரளவுக்கு நல்லாவே காஞ்சிட்டு அப்புறமா நான் கிளாஸ் ஐட்டம் எல்லாத்தையும் கொண்டு வந்து இந்த ரேக்கையில் வந்து வச்சுட்டேன் ஏன்னா நான் வழக்கம் போதே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சத்தை உடச்சிடும் கொஞ்சம் கொஞ்சமாக உடச்சி உடச்சிக்கிட்டே இருப்பேன் நமக்கு வந்து கொஞ்சம் கை வந்து ஃபாஸ்ட்டாக செய்கிறேங்கிற பேரில் ஏதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்போம் அதுக்கப்புறம் நம்ம பெரிய டாஸ்க்கே பார்த்திங்கன்னா விளக்கி காய வைக்கிறத விட இந்த எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறது தான் நமக்கு பெரிய டாஸ்க்கே அப்படி தான் எனக்கும் தோணும் இது என்னடா இது அப்படின்ட்டு அப்புறம் மடித்து மடித்து நம்ம பொருளெல்லாம் வச்சுட்டு தானே நம்ம வந்து வளக்கி போட்டிருந்தோம் அது எல்லாத்தையும் கண்டுபிடிச்சி அதை இது டப்பாவில் கொட்டுறதுக்காட்டியும் ஒரு பெரிய சாதனையே படித்த மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்தது அதையுமே செஞ்சு முடித்தாச்சு இந்த மசாலா இந்த மசாலா ரேக்கில் வந்து நான் வந்து பட்டை கிராம்பு அந்த மாதிரி தான் போட்டு வச்சிருப்பேன் இதில் தான் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா நமக்கு கொஞ்சமாக தேவை அப்படின்னா இந்த மாதிரி போட்டுக்கலாம் தாளிக்கிறதுக்கு இதே நம்ம அரைக்கிறோம் ஒரு தேங்காயோடு அப்படின்னா இந்த சைடு போட்டுக்கலாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால நான் இதில் போட்டு வச்சுப்பேன் அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வந்து காய்கறியெல்லாம் வாங்கிட்டு வந்தது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக அதையுமே ஸ்டோர் பண்ணியாச்சு ஓரளவுக்கு தான் நான் வந்து பொங்கல் வீடியோ வந்து உங்களுக்கு காட்டியிருக்கிறேன் இன்னும் ஸ்க்ரீன் க்ளீன் பண்ணது நிறைய அதெல்லாம் நான் வந்து வீடியோ எடுக்கலை நீங்கள் என்னென்ன செஞ்சுருக்கீங்க அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பண்ணை கிளிக் பண்ணி அதில் ஆக்களுக்கு ஆள் கொடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்